இன்னைக்கு திருந்துவேன் நாளைக்கு திருந்துவேன் தனம் நானும் பொறுத்து பொறுத்து பாக்குறேன் அண்ணோட உங்க கூட இதே அக்க போறா போச்சு தனம் சினிமாவுக்கு போறியே அப்படி இந்த சினிமாவில என்னதான் ஆடுதோ என்னதான் பாடுதோ ஏய்யா கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது சேந்தா மாதிரி ரெண்டு ராத்திரியாவது வீட்டுல தங்கி இருப்பியா கேக்குறல்ல உழுவ மாதிரி ஏன் மூஞ்சி திருப்பிக்கிட்டு இருக்க சொல்ல எனக்கு அப்பா சினிமாவுக்கு போறது கூட சங்கடமா தெரியலமா இத்தனோட பசங்க சரியா கால் கூட கழுவு தெரியாது அவங்க கூட சேர்ந்து சினிமாவுக்கு போறாரு எனக்கு எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமா அவனை ஏன் முறைக்கிற சின்ன பசங்க தான் அவனுக்கு சிநேகிதமா கையை கரையில கால் தான் இருக்கிறான் அவன் உனக்கு சரி மனுஷனா இப்ப கூட அவன் கூட தனியா சினிமாவுக்கு போயிட்டு வர்றேன் இல்ல எங்கிட்ட 50 காசு தான் இருந்தது அது டிக்கெட்டுக்கு சரியா போச்சு அவன் 1 ரூபா வச்சிருந்தேன் இன்றால தட்டு முறுக்கு வாங்கிட்டீங்க அதனாலதான் அவன் கூட போனேன் தப்பா இது மத்தியானம் எத்தனை மணிக்கு வந்தாப்ல வேலை முடிஞ்சு கரெக்டா 2 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துட்டா அதுக்கப்புறம் வெளியே போவே இல்லையா இந்த சோத்துக்கு சத்தியமா சொல்றேன் அதுக்கப்புறம் வெளியே போகவே இல்ல வீட்டுக்கு வந்தனா ரூமுக்குள்ள போய் பொட்டிக்கு பக்கத்துல தலைய வச்சு படுத்தேன் நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எந்திரிச்சேன் நினைச்சேன் பணத்தை காணாமே நினைச்சேன் ஐயோ சத்தியமா எனக்கு ஒண்ணும் தெரியாது என்னம்மா இந்த அறியாட்டு பாத்தியாடா பணத்தை எண்ணி வச்சிருந்தாடா 30 ரூபாய் காணாம்டா 30 ரூபாய் காணாம் ஏடா அழகப்பா நீதானும் பொட்டிக்கோள இருந்து பணம் எடுத்த ஏப்பா விளையாடுறியா நான் காலையில போன இப்பதான் வர்றேன் நீதானே மத்தியானத்துல இருந்து வீட்டுலயே ஏப்பா காலையில பீடி வாங்க காசு இல்லன்னு எங்கிட்ட 10 பைசா கடன் கேட்டேல்ல இப்ப கட்டு பீடி தீப்பிட்டு வச்சிருக்கே இதுக்கெல்லாம் ஏது காசு உனக்கு அது வந்து வந்து பய பழைய கணக்குல இதுல பேசாதையா பண்றதெல்லாம் பித்தாட்டம் அவன் மேல ஏயா பழி போடுறேன் இப்படியேதாம்மா தினம் சினிமாவுக்கு போறதுக்கு இவர் ஏது காசுங்கிற அன்னாடு வீட்டுல இவர் திருடிட்டு போயிருதே கடைசியில நான் வாங்கி கட்ட வேண்டி இருக்கு அடே அடே அழகப்பா இது ஆடவனுக்கே எடுக்கிறதுடா யாரவே இது நான் தான் மணி 5 ஆச்சு பயல ஒண்ணா காண டீ கடைக்கு தேவை வந்திருப்பா நான் போய் பாத்துட்டு வரலாம்னு எந்திரிச்சேன் யாரு சரோசாவா என்ன உங்க அம்மா வேலைக்கு போயிட்டு வந்துட்டா இல்ல என்னடா அது மறைக்கிற ஒண்ணும் இல்ல நேசமா ஒண்ணும் இல்ல என்னடா புகையுது சிகரெட்டா அழகப்பா 10 காசு சிகரெட்டு எங்க நான் கேட்ட போறேன்னு மறைக்கிறியா ஐயோ அப்படி இல்லப்பா டேய் காசு இன்னைக்கு வரும்டா நாளைக்கு போகும் நல்ல மனசு வேணும்டா இன்னைக்கு இத மறைக்கிறவன் நாளைக்கு எங்கடா கடைசி காலத்துல எனக்கு கஞ்சி ஊத்த போற ஐயோ உனக்கு எதுவுமே புரியறது இல்லப்பா என்னடா புரியறது இல்ல ஊரு பூரா உன் பேர போட்டு நானும் நோட்டீஸ் ஒட்டி இருக்கிற என் பேரை புரிஞ்சுன்னதுக்கு மாட்டின்ட்டிய ஏப்பா கஷ்டப்பட்டு எழுதுறதா உன் பேர் எதுக்குப்பா நான் போடணும் ஏ இன்னாருடைய மகன் வீரமுத்து கவுண்டருடைய மகன் அழகப்பண்ணு போட வேண்டியதாடா என்னால முடியாது போப்பா கொஞ்சம் எழுதி தான் விட என்னடா விருது எழுதி கிடைக்கிற அடுத்த நேரத்துல போட போறியா இல்லையாடா அடடா எங்க உங்க ரெண்டு பேருக்கு வேற வேலையே கிடையாதா எப்ப பார்த்தாலும் அப்பா பிள்ளைக்கு தகராறு தானா பின்ன பாரு சரோஜா நான் ராத்திரில வெடி வெடி உட்கார்ந்து நாடகம் எழுதுறது இவரு பேரு சேர்ந்து போடணுமா நீங்க எழுதுற நாடகத்துல யார் பேர் போட்டாங்க அத சொல்லு சத்தியமா உன் பேரே போட மாட்டேன் நீ ஒரு ராசி இல்லாத ஆளு ராஜியோட பெரிய ராஜு நம்ம கையில என்ன இருக்குது ஏடா லட்சுமியுடைய அக்காக்கார தெரியுமா உனக்கு லட்சுமியோட அக்கா கதையா அது என்னங்க சொல்றேங்க இல்ல சரோசா அதாவது ஒரு பெரிய மனுஷன் புது வீடு கட்டினானா அந்த வீட்டுல இருக்கிறவங்களை எல்லாம் கூப்பிட்டு நீங்க எல்லாம் காத்தால 6 மணிக்கு புது வீட்டு பக்கம் வந்தா போதும் நான் மட்டும் ராத்திரிக்கு அங்க போய் படுத்துக்கிறேன் அந்த வேலைக்காரியை மட்டும் 3 மணிக்குள்ள அனுப்பிச்சு வச்சிருங்கன்னு சொன்னானா உடனே அந்த வீட்டுல இருக்கிறவங்க அந்த பெரிய மனுஷனை பத்தி கத்த முசன்னு பேசி இருக்கிறாங்க அப்புறம் அந்த பெரிய மனுஷன் சொல்லி இருக்கிறாரு நான் போய் படுத்திருப்பேன் கதவு தட்ட சத்தம் கேட்கும் யாருன்னு கேப்பேன் நான் தாங்க லட்சுமி வந்திருக்கிறேன்னு வேலைக்காரி சொல்லுவா ஒரு நல்ல சகனமா இருக்கட்டுமேங்கிறதுக்காகத்தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொன்னாரு அப்புறம் அந்த ஜனங்களை ஒத்துக்கிட்டு அந்த பெரிய மனுஷன் போய் படுத்துக்கிட்டாரு அதே மாதிரி கதவு தட்ட சத்தம் கேட்க அவர் யாருன்னு கேட்க நான் தாங்க லட்சுமியுடைய அக்கா வந்திருக்கிறேன்னு பதில் வந்துச்சு அவ்வளவுதான் பெரிய மனுஷன் பொசுக்குன்னு மாரடிச்சு செத்து போயிட்டாரு அந்த லட்சுமி வேலைக்காரிக்கு அன்னைக்குங்க உடம்புக்கு சௌகரியம் இல்லையா அதனால அவங்க அக்காவை அனுப்பிச்சிருக்கிறான் லட்சுமியுடைய அக்கா ஆறு மூதாவி இல்ல மூதாவி வீட்டுக்கு போன
அதான் வேலை முடிஞ்சா நேரமே காலமே வீட்டுக்கு வரதா அங்க டீ கடையில உட்காந்துக்கிட்டு என்னடா பழம் உனக்கு வேலை முடிஞ்சா வீட்டுக்கு வந்தமான இல்ல கொஞ்சம் கூட வர வர உனக்கு யாபா இங்கே வா அட இந்நேரத்துல யாரா பார்க்க போறா பா யாபா உனக்கு வயசாயிருச்ச ஒழிய கொஞ்சம் கூட விவசாயங்கிறதே கிடையாது யாராவது கிறுக்கு பயலா இருக்கிற ஆத்திரத்தை அடக்கலாம்னு அடக்கலாமடா இதையெல்லாம் வந்து அடக்கும் வாரடே வாட உள்ள வாட உள்ள வாட நிஜமா குடத்தைங்க வச்சுட்டு போலான்னு மட்டும்தான் வந்தியா சரி அப்படி மாற இப்படி ஒரு கூத்திங்க நடக்குதா ஏய் அந்த புள்ளங்க எதுக்கடா வந்துட்டு போகுது அது அது தண்ணி எடுக்க வந்துச்சு ஏண்டா காதல பூச்சி தீர்க்கறேன்னு நினைக்கிறியா ஏண்டா ஆறு மணிக்கு தண்ணி வர்றதுக்கு அஞ்சு மணிக்கு வீட்டுக்குள்ள என்னடா வேலை அப்படியே வந்தாலும் பைப்பு வெளியில இருக்கும்போது இங்க உள்ள என்னடா வேலை வந்து என்னடா வந்து போய் வந்ததான் நான் கேக்குறேன் ஏண்டா அந்த புள்ள ஊட்டிக்கு போறதுக்கு ₹30 பணம் நீ தானே எடுத்து கொடுத்து விட்ட யார் சொன்னது யார் சொன்னதா அந்த புள்ள தம்பியோட சினிமாவுக்கு போகும்போது எல்லாம் சொல்லிவிட்டாண்டா இரு இரு நீ ரவு பண்றது ஊரச்சு தர்றது எல்லாம் பொம்மா வரவட்டி சொல்லி அடி வாங்கி வைக்கிறேன் நீ மாதிரி செகண்ட் ஷோக்கு போயிட்டு வந்தியல்ல நான் அம்மாவுக்கு தெரியாம கதவெல்லாம் திறந்து விட்டேன்லப்பா சரி இன்னைக்கு ராத்திரிக்கு நான் சினிமாவுக்கு போயிட்டு வருவேன் பாயை எடுத்து போட்டு கதவை திறந்து வைக்கணும் தெரியுதா ஆமா கதவு திறந்து வைக்கிறேன் காதலிக்கிறதெல்லாம் அம்மா கிட்ட சொல்லாத என்னையா இது காலேஜுக்கு செடி வாங்கின செலவு ₹30 தண்ணி ஊத்துற செலவு ₹60 செடி ₹30 தண்ணி ₹60 அம்மா தண்ணி கிடைக்கலங்க அவசரத்துல ரெண்டு கேன் தாராயிட்டு கொண்டுட்டு போய் அதுல ஊத்துனேன் செடி வந்து பாருங்க நெளிஞ்சு நெளிஞ்சு வளர்ந்து இருக்குது பக்கத்துல போய் பாருங்க சும்மா தாராய வர ஜம்மு நடிக்கு சரி சரி காரியத்தையே கெடுக்க பத்தியே அத்திர சீத்திர அக்கிச்சும் என்னையா பேசுறீங்க பெல்ஸ் நல்லா படிக்கிற பொண்ணு அவளை நான் காட்ட சொல்றேன் போய் காட்டு வாங்க போங்க மேடம் மேடம் நீங்க குறைஞ்ச விலையில கப்பல் வேணுமா அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க ஹார்பர் வேணுமா அது இல்லைங்க எங்க காலேஜுக்கு ஒரு கட்டணம் கட்டும் அந்த நிதிக்காக ஒரு நல்ல மியூசிக் டைரக்டரை பார்த்து இசை நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப வசதியா இருக்கும் எந்த மியூசிக் டைரக்டர் வேணும் அள்ளி கொண்டு வந்து கொட்டுறேன் அள்ளிட்டு வந்து கொட்டப்படாதுங்க கூட்டிட்டு வரணும் ஏங்க இந்த டி ராஜேந்திர கூட்டிட்டு வாங்களேன் உடன் பிறப்பு டி ராஜேந்திர வந்து எலெக்ஷன் டூர் போயிருக்காரு இளையராஜா இளையராஜா வந்து கோவில் கும்பாபிஷேக விஷயமா போயிருக்காரு சரி சங்கர கணேஷ் சங்கர கணேஷ் ஒரு நாளைக்கு 3 கம்போசிங் 4 ரீ ரெக்கார்டிங் பட பிஸியா இருக்காங்க அப்புறம் என்ன செய்யறது என்ன செய்யறதா ஒண்ணும் கவலைப்படாதீங்க நானே வந்து ஒரு நாடகம் போட்டுறேன் நீங்களா என்ன நீங்களா அன்னைக்கு வந்து பாருங்க சும்மா சல்லுன்னு தோல் கிளப்பிடுவேன் இப்போ ஏறுங்க ஏறுங்க வண்டிக்காரர் இந்த சாமான்களை எல்லாம் எடுத்து உள்ள வைங்க சீக்கிரம் மாப்பிள
இவ்வளவு உயரமா நிக்கிறீங்களா? ஏதாவது சாமான்கள் எடுக்க கூடாது? குயிக் மாப்ள, சீக்கிரம் குயிக் எடுக்க மாப்ள. அம்மா, இந்த சாமான்கள் எல்லாம் எடுத்து பையன்கிட்ட கொடுத்து விடு. என்ன கரலா கட்டையாது மாப்ள, இருங்க. இது ரொம்ப வெயிட்டா இருக்கும், இதை விட சிறுசா ஏதாவது இருக்கன்னு தேடி பாருங்க. போங்க. பார்த்து போங்க மாப்பிள, வெயிட் தாங்க, உடந்துட போறீங்க. போங்க. என்னத்த நீலாம் இந்தி பண்டிட்டாயி? ஏமா என்ன, எப்படி இந்த ஆளு ரெண்டு பிள்ளைங்களை பத்தி என்ன போமா? அந்த விஷயத்துல என் வீட்டுக்காரர் கரெக்டா தான் பாரு. அந்த ஒரு விஷயத்திலேயாவது கரெக்டா இருக்கிறானே, அது வரைக்கும் போதும். டெய்லி காலையில 5 மணிக்கும் சாயங்காலம் 6 மணிக்கும் வீதி வீதியா ஓடுறாரு. எங்க ஓடுறாரு, எதுக்கு ஓடுறாருன்னு ஒண்ணுமே புரியல. ஓஹோ, அப்போ டெய்லி காலையில 5 மணிக்கெல்லாம் அவர் ஓடுவார்ல? விநாயகா, எப்படியாவது ஓடி வர கிழவன, இதுக்கு ஒரு டமான் ஒழுகு வச்சிரு. அந்த கையால அடிபட்டு ஐயோ அம்மான்னு கத்துற போது நான் உடனே ஓடி வந்து அவனை காப்பாத்துற மாதிரி காப்பாத்தி அவன் காய்களுக்கெல்லாம் கட்டு போடுவேன். உடனே அந்த ஆளுக்கு மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துடும். இதையே சாக்கா வச்சு நானும் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு எப்படியா அந்த பொண்ணை லவ் பண்ணிடுவேன். தயவு செஞ்சு அவனை இதுக்குள்ள ஒழுகு வச்சிருப்பா. என்ன சார் இப்படி விழுந்துட்டீங்க? நான் இல்லைன்னா பெண்ணா இருக்கும் சார். சார், 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 என்னது போனாலேயே காணோம். ஐயோ, ரொம்ப ஆழமா இருக்கும் போல் இருக்கு சார். என்னது செத்துக்கிட்டு போயிட்டானா சார்?